ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 மந்த்ஸ் இருக்குங்க. 4 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட் நிஞ்சா 2 மேக்ஸ் அப்படின்ற இந்த வாட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லாயிருக்குமே, நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் நல்லாவே இருக்கும். பட் காலிங் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்காது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன் இல்லாதனால, ஸோ நம்ம காலிங் ஃபங்க்ஷனோட ஒரு வாட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம திரும்பவும் ஃபயர்போல்ட்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஃபயர்போல்ட்லேயே ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க ஓவரா இப்போ சம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஃபயர்போல்ட்டோட வாட்ச் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ஏன்னா ஃபயர்போல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வாட்சில் காலிங் ஃபங்க்ஷன் மட்டும்தாங்க இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா வாட்சை குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நான் தண்ணீரெல்லாம் கூட போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஃபயர்போல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணமே இது தான். நான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ வாட்ச் க்ளவுன் ஐ வாட்ச்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். வாங்கி ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெஞ்சு அதிலே நாசமாக போயிடுச்சு, நமக்கு அது தேவையில்லை. ஸோ ஃபயர்போல்ட்டே நான் யூஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சனால பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஃபயர்போல்ட்லேயே இந்த மாடல் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக இதை நான் ஆர்டர் பண்ண மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 டேஸில் கிடச்சிரும் அப்படின்னு சாரி நெக்ஸ்ட் டேவே கிடச்சிரும்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான், கன்ஃபார்ம் ஆர்டருக்கு அப்புறம் தான் தெரியுது 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டு அமேசானை டக்குன்னு மாற்றிட்டாங்க. இது ஏன்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட் டேன்னு சொன்னனால தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் அன்றைக்கி போட்டேன், இல்லைனாக்கா மறுநாள் கூட போட்டுருந்துருப்பேன். சரி ஓகே ஃபைன். ஸோ அந்த கவரை பிரிச்சுட்டுவாங்க. கவருக்குள்ளே வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த பாக்ஸ் தான் இருந்தது. ஸோ பாக்ஸையும் பார்த்திங்கன்னா இப்போ பிரிச்சுடுவோம். ஸோ பாக்ஸையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பில்லு ஒன்று இருக்குது. ஸோ இன்வாய்ஸ் பில்லு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஃபயர்போல்ட் டேங்க். ஸோ இந்த மாடல் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஆர்டர் போட்டேங்க. ஸோ இதை பற்றி ரிவ்யூ நான் நிறையா பார்த்தேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா இதோட ரிவ்யூ வந்துட்டு தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்ஸும் பார்த்தேன், அதில் சூப்பராக இருந்தது. அதோட பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் இந்த மாடலை ஆர்டர் பண்ணிட்டேங்க. சரி ஓகேங்க, வளவலன்னு பேசாமல் நம்ம உள்ளே பிரித்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கணும் போல், கத்தி இல்லை. நம்ம இதிலே பிரிச்சுடுவோம். நான் சொல்கிறீங்க நமக்கு கையே கத்தி. ஸோ பேக்கிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர்போல்ட்டில் செம்ம சூப்பராக நீட்டாகவே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த வாட்ச் ஆர்டர் பண்ணும்போது அதுவுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா பேக்கிங்லாம் சூப்பராகவே வந்ததுங்க. ஆனால் இந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்கறனால தான் ஓப்பன் பண்ண முடியல. உள்ளே பிரிக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபயர்போல்ட்டு டேங்க்குன்னு சொல்லி அவங்களோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்களா ப்ளூடூத் காலிங்கு 46.99 mm 1.85 அப்படின்னு போட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஸ்பிளே சைஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்வானி. ஸோ இவங்க வந்து சைன் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட சைன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பாருங்கள் மெட்டல் நாடு, ப்ளூடூத் காலிங்கு, IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. இன்பில்ட்டாக கேம்ஸும் இருக்காங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் மானிட்டரிங் பண்ணுறது, மெடிடேட்டிவ் ப்ரீத்திங் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் மோடு 123 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்கான், ஹார்ட் ரேட் ட்ராக்கிங்கும் இருக்குது. வேறு என்ன இருக்குது, வேறு மேலையும் கிளியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபயர்போல்ட் டேங்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட MRP எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ MRP பார்த்திங்க அப்படின்னாக்கா 12,000 பக்கம் வருது. இது நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கணுன்றதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாக்ஸை பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ பிரிச்சாச்சு, இது ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்தாங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்தோடனே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஓகேங்களா, அதை அப்படியே வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். வாட்சை வந்து கடைசியாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த வாட்சிக்குமே மேக்னெட்டிக் கேபிள் தான். ஃபயர்போல்ட்டில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி மேக்னெட்டிக் கேபிள் தான் கொடுக்குறாங்க. இதோ இருக்கு பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி குட்டி மேக்னெட்டிக் கேபிள் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். பழைய கேபிளை கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில கார்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரீ மந்த்து மியூசிக், கானா மியூசிக்கோடது. அதுக்கப்புறம் வந்து இது என்னது, இது ஜியோ செவன் ஸ்பாட்டிஃபைக்கு உள்ளது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபயர்போல்ட் நிறைய ஒரு நாலு கார்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க பாக்ஸில். நம்ம இப்போ வாட்சுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்ச். வாட்சில் ஸ்ட்ராப்போட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படியே கையில் தொடரும்போதே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் போல்ட்னு போட்டிருப்பாங்க, நம்ம லாக் பண்ணுறோம்ல. ஸோ இந்த இடத்துல ஃபயர் போல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. மெயினாக இதோட டிசைன் தான் நான் சொல்லியே ஆகணும். இருங்க நான் இந்த கவரை பிரிச்சுக்கிறேன். ஸோ கவரை பிரிச்சாச்சு. ஸோ டிசைன் பார்த்திங்களா, வாட்சோட டிசைன் எப்படி இப்படி தான் இருக்கும். வாட்சோட டிசைன் பார்த்தா மெயினாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் இந்த வாட்சை ஆர்டர் போட்டேன். இந்த வாட்சை பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் எந்த ப்ரொமோஷனுக்கும் பண்ணலை, இதை பற்றின ரிவ்யூவும் கிடையாதுங்க. இது ஒரு வ்ளாக் தான். நான் வாங்கின வாட்சை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ப்ளாக் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு வேணா நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க, இந்த வாட்சை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்சோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்ல பார்த்திங்களா, இந்த வாட்சை நான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணும்போது 1800ங்க வித்தவுட் காலிங்கோட. அப்போ நான் என்ன நினச்சேன்னா வித்து காலிங்கோட வாங்கினா இன்னும் அதிகமாக இருக்கும் போல, ஒரு 2500-3000 கிட்டே இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா நான் காலிங் ஆர்டர் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாட்சை பற்றி நான் ரிவ்யூ பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா அதே 1800 தாங்க. ஸோ இந்த வாட்சு வாங்கினேன்ல இதே ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சும் 1800. குவாலிட்டி 1800க்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்கள் கண்ணு மாதிரி ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஆன் ஆகுது பாருங்கள். ஆன் ஆகும்போதே ஃபயர் போல்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துலையும் ஃபயர் போல்ட். அவங்களோட பிராண்டிங்கை நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணோம். டிஸ்பிளேயை பற்றி சொல்லியே ஆகுங்க. டிஸ்பிளே செம்ம கிளியராக இருக்குது. ஸோ வெளியிலையுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு போனால் நல்ல கிளியராக இருக்கும்னே சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தாங்க சொல்ல முடியும். நான் யூஸ் பண்ணலை, இப்போ தான் பிரிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா இந்த வாட்ச் தேவைப்படுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வாட்சை வந்து வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அமேசானில் கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு யாருக்குனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்களும் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி மறக்காமல் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னி ஒரு புது வீடியோ வந்து பார்க்குறேன். பை. A few moments later. கைஸ், வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வாட்சை கனெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ தான் கனெக்ட் பண்ணேன். மெசேஜ் வந்தாலும் டைங்னு ஒரு சவுண்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கால் பண்ணாலும் மொபைலில் ரிங்டோன் வந்தால் இதில் ரிங்டோன் வருதுங்க. பேசுனா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லி கேட்டேன். செம்ம கிளியராக இருக்குன்னாங்க. ஸ்ட்ராப்பும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிமூவபிள் தாங்க. ஸ்ட்ராப்பும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவைனா பிளாக் போட்டுக்கலாம், இல்லைனா இதை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். காலிங்கை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கிளியராகவே இருக்குங்க. 1800க்கு இந்த வாட்ச் ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க இப்போ வாங்கிக்கோங்க.